இன்னைக்கு நாம பார்க்க போற சத்சங்கத்தினுடைய தலைப்பு வந்து இந்த நமது உண்மை சுரூபம் ஆன்மஸ்வரூபம் சச்சித் ஆனந்த சுரூபம் அப்படின்னு சொல்லப்படுற மெய் உணர்வு வந்து நம்ம கிட்ட எங்க வந்து துல்லியமாக நிர்மலமாக பிரகாசிக்கின்றது அப்படின்றதுதான் இன்னைக்கு தலைப்பு. நாம்ன்றதே வந்து நம்ம சசங்கத்தில் அடிக்கடி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மனம்தான், மனம்னு ஒரு வார்த்தையில் ஒரு கூட்டு சமுதாயமாக இருக்கிற எண்ணங்களின் தொகுப்பையும் உணர்ச்சிகளின் தொகுப்பையும் கடந்த கால தொகுப்பையும் நம்ம பெயரிட்டு உபயோகத்தில் வச்சுட்டுருக்கோம். அதே மனம்தான் வந்து சித்தம்னும் சொல்லப்படுறது, புத்தின்னும் சொல்லப்படுறது, அகங்காரம்னு சொல்லப்படுறது, மனம்னு சொல்லப்படுறது. மொத்தத்தில் இந்த நாலு வார்த்தைகளுமே வந்து சூக்ஷம சரீரமான மனத்துக்கு இடப்பட்ட பெயர்கள். இதில் வந்து ஆன்ம பொருள் டைரக்டாக துலங்கி கொண்டிருக்கின்ற அந்த இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தியில். புத்தியில தான் அது வந்து நேரடியாக துலங்கிறது. ஏன்னா எப்படி வந்து ஜட்ஜு தான் தீர்ப்பை கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கோ, ஒரு வழக்குக்கு ஒரு தேசத்தினுடைய ராஜா தான் அந்த அரசு ஆணை பிறப்பிக்கணும்னு இருக்கோ, ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் கையெழுத்து போடணுன்னு இருக்கோ ஒரு ஆர்டினன்ஸை, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு தனித்த இண்டிவிஜுவல் கிட்ட சகலத்தையும் எல்லாத்துக்கும் தீர்மானிக்கிறது நிச்சயிக்கிறது அந்த புத்தி தான். அந்த புத்தி வந்து நிர்மலமான புத்தியாக இருந்தால், நிர்மலமான புத்தியே ஆன்ம பொருள், அதுதான் என்ட்ரி பாயிண்ட். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு க்ஷணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனத்தினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம், ஒரு எண்ணம், ஒரு தாக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விரக்தி, ஒரு சோகம், ஒரு சந்தோஷம், கழிப்பு, மகிழ்ச்சி, பெருமை, கர்வம், இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குணாதிசயங்களில் ஏதோ ஒன்றுத்தில் வந்து அந்த தன்மையாக மாறி இருக்கிறதே வந்து புத்தி தான். நாலு விதமாக இந்த சூக்ஷம சரீரம் பிரித்து அழைக்கப்பட்டாலும் அவைகள் வேலை செய்யும் விதத்தில் அந்தந்த பெயர்கள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ வந்து முதல்ல வந்து சித்தம்னு ஒன்று ஒரு வார்த்தை சொல்கிறோம். சித்தம், சித்தம் போக்கு, சிவம் போக்கு அப்படின்னு. ஏன்னா அது வந்து மொத்த கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர், கம்ப்ளீட் காஸ்மாஸில் இருக்கிற ஒரு அணுத்துகள் முதற்கொண்டு சக்தி திரள்கள், எனர்ஜி ஃபோர்ஸஸ், சப்டாட்டாமிக் மூமெண்ட்ஸு எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுருக்கிறது வந்து சித்தம். இதை வந்து ஒரு அந்த சித்தம்ன்றதை வந்து ஒரு ஒரு மொபைல் கம்பெனியினுடைய கண்ட்ரோல் ரூம் ஆர் சிக்னல் டவர் அதுக்கு ஒப்பிடலாம். இல்லாட்டி ஒரு டிவி ஸ்டேஷன், ஒரு பர்டிகுலர் சேனலினுடைய கண்ட்ரோல் ரூம், அங்கே வந்து அவங்க என்ன பீம் பண்ணுறாங்களோ, என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்களோ அதுதான் உலகம் பூராவும் வந்து தெரிய போகிறது. ஸோ அங்கே எங்கே விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் தெரிய போகிறது. அவங்களுக்குள்ள என்ன வேணால் ப்ரோக்ராம்ஸை மாற்றிட்டு இருப்பாங்க. உங்கள் நம்பருக்கு ஒரு கால் வருதுன்றது வந்து அங்கேருந்து உங்கள் நம்பரும் வந்து கோடிக்கணக்கான மொபைல் நம்பர்ஸில் ஒரு நம்பர் வந்து உங்கள் பர்டிகுலர் நம்பர், அதுக்கு வர மெசேஜோ அதுக்கு வர காலோ அந்த கோடிக்கணக்கான மொபைல் நம்பர்களையும் அந்த சிக்னல் டவர் வந்து தனக்குள்ளே வச்சுட்டுருக்கு, அந்த கண்ட்ரோல் ரூம் வச்சுட்டுருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து உங்கள் மொபைலில் நீங்கள் சிக்னல் ரிசீவ் பண்ணுறீங்க, திருப்பி அந்த கண்ட்ரோல் ரூம் வழியாக வேண்டிய நம்பருக்கு நீங்களும் கால் பண்ணி பேசுகிறீங்க. இந்த கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கிறது அனைத்தையும் தன்னகத்தே, மொத்த டிரான்சாக்ஷனையும் தன்னகத்தை வைத்து கொண்டு தகுந்த தருணங்களில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக நம்ம நாமளே ரிசீவ் பண்ணுறோம், நாமளே அனுப்புகிறோம். இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து சித்தம்ன்ற இடத்துலேருந்து தான்
நம்ம தனி மனிதனா இருக்கிறவன் வந்து ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டிங். அதனால ஆனா அது இருக்கிற இடம் வந்து சிவத்துடைய இடம். சிவம்னா என்ன அர்த்தம்? எல்லாமா இருக்கிற ஒரு பேருணர்வு, மெய் உணர்வு. அது வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கு. பட் ஒரு மொமெண்ட்ல வந்து புத்தி தான் வந்து இவங்களை கூட்டு பேசணும், இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம், இந்த ப்ரோக்ராம் வெட்டி வேஸ்ட், இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் தீர்மானிக்கிறது. ஒரு டிவிலையோ இதுலையோ தீர்மானிக்கிறது எது? புத்தி. ஸோ இந்த புத்திக்கு வந்து, புத்தி தான் வந்து முக்கியமாக வந்து அகண்டமாக இருக்கிற பேருணர்வை, தனிப்பட்டு இருக்கிற, கண்டமாக இருக்கிற, துண்டிக்கப்பட்டு இருக்கிற ஒரு தனித்த தன்னை சுய அறிவு கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு, மனிதனுக்குள்ளே என்ட்ரி பாயிண்ட்டாக வர மாதிரி வைக்கிறதே வந்து வந்து இந்த புத்தி தான். இது வந்து புத்தியினுடைய ஃபங்க்ஷன். புத்தி தான் வந்து ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் வந்து இது வேணும், இது வேண்டாம், இது குழப்பமாக இருக்கு, இது நல்லது கெட்டது, எல்லா வகைராக்கள்லையும் எனக்கு ஆதாயம், எனக்கு நன்மை, எனக்கு விரயம், எனக்கு நஷ்டம், எனக்கு துக்கம், எனக்கு மேன்மை, எனக்கு கீழ்மை, இப்படின்னு பல விதங்களில் ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் ஒவ்வொரு மனித மனங்கள்லையும் இது வரைக்கும் இருந்தவர்கள்லையும் சரி, இப்போ இருந்துட்டு இருக்கிறவங்களையும் சரி, இனிமே இருக்கிறவங்களையும் சரி, கலைகளாக வெளிப்படுறதும் அதுதான். ஞானம் வெளிப்படுற என்ட்ரி பாயிண்ட்டே, ஒரு ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறான், நல்லா மிளறான் படிச்சு மேன்மையா, ஒன்றும் நன்னா வரவே மாட்டேன்றது, என் புத்திக்கு ஒன்றுமே ஏறலை, படிப்பு ஏறலை அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. அதே மாதிரி கெட்டதனமான புத்திகளும் இருக்கு, நற்புத்தி சர்புத்தின்னும் இருக்கு, துர்புத்தியும் இருக்கு சர்புத்தியும் இருக்கு. இப்படி வந்து புத்தி வந்து வகைப்படுறது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மூணாவது என்ன சொன்னேன், சித்தம் புத்தி மனம். மனம்ன்றது என்னன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு க்ஷண, ஒரு மொமெண்ட்டில் ஒரு இன்டர்னல் கிளைமேட்டாக பல பல ப்ரொபொசிஷன்ஸ், பல உத்தேசங்களை, பல நாட்டங்களை வைத்து கொண்டு எல்லாம் உள்ளே போயின்ட்டுருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்ட் அதை டச் பண்ணி அதில் கவனம் செலுத்துறது வந்து புத்தி. இப்படி உள்ளுக்குள்ள தனித்த மனமாக ஏகப்பட்ட பேக்கேஜஸை வச்சுண்டு, சுழற்சிகளை வச்சுண்டு, பேட்டர்னை வச்சுண்டு உள்ள பண்ணின்னு இருக்கிறது மனம். இந்த மனம் பார்த்தீங்கன்னா வந்து இதனோட தன்மை வந்து சித்தம் சொன்னேன், சித்தம்ன்றது வந்து பெரிய கண்டெய்னர், அது உள்ளும் வெளியிலையும் இருக்கு, அதாவது உள்ள இல்லை ஆனால் உள்ள அதுக்கு உண்டான மனமாக சித்தத்திலேருந்து எடுத்துக்கிறது, எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜில் உழன்றுருக்கிறது தான் மனம். சித்தம் வந்து சிவமாகவே இருக்குது, கண்டெய்னர் பூரா இருக்குது, அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறதும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதும் நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். சித்தத்துலேருந்து ஒரு பெரிய சுழற்சியே எடுத்துக்கிறோம், சுழற்சி எடுத்துட்டு அல்லல் பட்டுன்ட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து சித்தம். புத்தி வந்து எக்ஸாக்டாக ப்ரிசைஸ் மூமெண்ட்டில் உள்ளுல மாத்திரம் தான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கு. நம்ம உடம்புக்குள்ள அந்த சூக்ஷ்ம சரீரம்ன்றது சென்டரா, அதுதான் ஆக்சுவல் வந்து எக்ஸிக்யூஷனர். ஒரு ஜட்ஜ் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி, ஒரு தேசத்தினுடைய டாப் போஸ்ட்ல இருக்கிறவர் மாதிரி இதுதான், இல்லாட்டி ஒரு கம்பெனியில டாப் போஸ்ட்ல இருக்கிறவர் மாதிரி. இப்ப நம்மளுக்குள்ள வந்து ஒரு அதிகாரியா செயல்படுபவது, தீர்மானிப்பது, நிச்சயிப்பது, குழம்புவது, அல்லல் படுவது, தனித்த தனித்த ஆளுமைகளுக்கெல்லாம், தன்மைகளுக்கெல்லாம் ஆட்படுவது, இதெல்லாமே புத்தி. ஆனால் அவைகள் அங்கு அது மாதிரி ஒரு பாயிண்ட்ல உலவரத்துக்கோ நிச்சயிக்கிறதுக்கோ உடனே ஸ்டஃப்பை எடுத்து கொடுக்கறது மனம். மனம் எல்லாம் நிறைய பேக்கேஜஸ் வச்சுட்டு இருக்கும். புத்திய நாய் புத்தின்னு கூட சொல்லுவா, அவ்வளோ கேவலமாகவும் சொல்லுவா. இந்த மாதிரி வந்து பல விதங்களும் அது புத்தி சொல்லப்படுது. மனம்ன்றது வந்து ஒரு பெரிய நிறைய சுழற்சிகளை வச்சுருக்கோம். எப்படி வந்து ஒரு நாள்லயே வந்து நம்ம ஊர் கிளைமேட்டோ மாறி மாறி இருக்கும், காற்றால் வந்து ஒரு அளவுக்கு குளிர்ச்சியாக இருந்து ஒரு 10-11 மணிக்கு மிதமான வெயில் வந்து, அதுக்கப்புறம் உச்சி வெயில் வந்து, அதுக்கு காயை அடித்து இல்லாட்டி மேகம் வந்து மழையாக பெஞ்சு, இப்படியும் வந்து இந்த கிளைமேட் கிளைமேட்டாக மாறின்னு இருக்கிறது வந்து மனம்.
மனம் தான் கிளைமேட்டை உருவாக்குறது புத்திக்கும். இந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புலன்கள் வழியாக வெளியிலேயும் போயிட்டு வந்துட்டு அலைஞ்சுட்டே இருக்கும். ஒரு வந்து கொரியர் சர்வீஸ் மாதிரி அது, வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரும், உள்ளேந்து வெளியில் கொண்டு போவோம். இப்படி வந்து சதா வந்து மனம் வந்து ஆட்டு வச்சுட்டு இருக்கும், உள்ளிலும் வெளியிலும் அலைஞ்சுட்டு அது மாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து பிக் பண்ணுறது தான் புத்தி. இப்போ அகங்காரம் நாலாவது சொன்னேன், இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நாலாவதாக இருக்கிறது வந்து அகங்காரம். இந்த அகங்காரம்ன்றது என்ன? அகங்காரம் தான் வந்து அதிலெல்லாம் ஓனர்ஷிப் கொண்டாடும். ஒரு சுழற்சியே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு பார்க்குறீங்க, ஏதோ மேன்மை தேடுறீங்க, வீடு கட்டுறீங்க, கல்யாணம் எவ்வளவோ இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த அகங்காரம்ன்றது இந்த ஓனர்ஷிப்பை வச்சுட்டு இருக்கும். இது என்னுடைய பெண்ணோட கல்யாணம், இது என்னுடைய பெண்ணோட மேற்படிப்பு, என்னுடைய பையனுடைய மேற்படிப்பு, இல்லாட்டி என்னுடைய சம்பளம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவின்னு இந்த அகங்காரம் என்ன பண்ணும்னா அந்த அதுக்கு சார்ஜ் கொடுக்கறதே அகங்காரம் தான். இது எல்லாமே வந்து மொத்த கூட்டுக்கலவை. இது சித்தம்ன்றது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் வெளியிலே இருக்கு, உள்ளேயும் வெளியையும் நிரப்பி நிரப்பி வச்சுருக்குது. மனம்ன்றது தனித்து சுழற்சிகளை மாத்திரம் அதுலேருந்து குரூப் குரூப்பாக எடுத்து ஓரியன்டேஷன்ஸாக இருந்துட்டு உள்ளிலையும் வெளியிலையும் அலைஞ்சிட்ருக்கு. புலன்கள் மூலமாகவும் அனுபவங்கள் மூலமாகவும் நிறைய டேட்டாவை அங்கேருந்து வெளியில் கொடுக்குறதும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரதும் இப்படி பண்ணிட்டுருக்கு. புத்தி வந்து ஒரு பாயிண்ட்டில் ஃபங்க்ஷனலாக இருக்கிறதே புத்தி தான். புத்தி தடுமாற்றம், துர்புத்தி, சர்புத்தி அப்படின்னு பல வகைகளில் அதனுடைய தன்மையை பற்றி தான் பேசுறது. அதுலேருந்து தான் தெளிவில்லாமே தெரியும். மேதாவிலாசம்னு சொல்லப்படுற எல்லா விதமான எக்ஸலன்ஸஸ் ஸ்கில்லு இதெல்லாம் வந்து புத்தியிலேருந்து தான் இதுவாகுது, ஷைன் ஆகுது. ஒரு இண்டிவிஜுவலே புத்தியில் தான் ஜொலிக்கிறான், ஆன்மாவே புத்தியில் தான் ஜொலிக்கிறது. நிர்மலமான புத்தி இதில் தான் வந்து ஆன்ம பொருள் வந்து பேருணர்வு பொருள் மெய் அறிவுன்னு சொல்லப்படுற உண்மை அறிவு ஜொலிக்கிற இடம் வந்து புத்தி. அதனால தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற தியானம் வந்து புத்தி மூலமாக தான் இது நடைபெறுகிறது. ஒன்று சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள நான்கு விதமாக பெயரிடப்பட்டு அவைகள் வேலை செய்யும் விதங்களில் அவைகளுக்கு அந்த பெயரிடப்பட்டு நடப்பதே புத்தியினால் தான், எக்ஸிகூஷன் ஆகுது. ஸோ அந்த புத்தி தெளிவு வந்து வரணும், அதுக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை பார்க்குறோம், அதை ஒட்டிய தியானமும் பண்ண போகிறோம். இப்போ நான் நாலாவது அகங்காரத்தை சொல்லியிருந்தேன். அகங்காரம் என்ன பண்ணுறதுன்னா இந்த சார்ஜே பர்பஸ் கொடுக்கறதே அகங்காரம் தான். இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரத்தில் பெயரிடப்பட்ட மற்ற மூன்று சித்தம் புத்தி மனம் அவைகளுக்கு அந்த ஆளுன்னு ஒரு தனித்துவத்தை கொடுத்து புத்தியில் தீர்மானிக்கிற விஷயத்தில் எனக்கு இது மேன்மைன்னு அந்த எனக்குன்னு அதுக்கு கொடுக்க ஒரு பவரை, வேகத்தை, நாட்டத்தை, வெறிய, கழிப்ப, இதனால் நான் இதுவாக போகிறேன்னு இதுவாகவோ மாறுகிறார் போல ஒரு பாவத்தை கொடுக்கறது அகங்காரம். அந்த அகங்காரத்துக்குத்தான் இந்த மூன்று இயக்கங்களும் மூன்று விதமாக இயக்கமாக நடந்துட்டு இருக்கு சூக்ஷ்ம சரீரத்தில். இதுதான் இந்த அகங்காரம் பண்றது. இந்த அகங்காரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இந்த மாதிரி வந்து இதனுடைய தெளிவே வேண்டியதா இருக்கு, இந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தெளிவே வேண்டியதா இருக்கு. இதுல வந்து முக்கியமா வந்து எங்க பிரகாசிக்கிறது, எல்லா அனுபவமும் அதாவது சந்தோஷ அனுபவமும் கஷ்ட அனுபவமும் மேன்மையும் கீழ்மையும் லாபமும் நஷ்டமும் ஆதாயமும் விரயமும் நல்லதும் கெட்டதும் இப்படின்னு வந்து வேறுபடுத்தி எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் அப்படின்னு வேறுபடுத்தி மொத்தமாக அனுபவ திரளா யாருக்கோ நடக்கிறது இல்லையா, அதுதான் அந்த அகம்பாவம் இல்லாட்டி அகங்காரம்.
அகங்காரம்ன்றது வந்து நடத்தை, நடத்துற விதம் என்ன, எல்லாம் எனக்கு, எனக்கு லாபமா, எனக்கு ஆதாயமா, எனக்கு நன்மையா, எனக்கு மகிழ்ச்சியா, இப்படின்னு எனக்கு எனக்கு என்னுடைய என்னுடைய இல்லாட்டி எனக்கு. பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல வளர்ந்துட்டு இருக்கிற சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும் அன்பா இருப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும். அப்புறம் வந்து அவளுக்குள்ளேயே வந்து தகராறு பேதங்கள் வருது. ஏன் வருது, இன்னும் வந்து ஸ்பெஷலைசேஷன் போயிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. என்னை விட அவன் அதிகம் சம்பாதிக்கிறான், என் அண்ணன் இல்லாட்டி என் தம்பி, நான் வந்து நன்னா இல்லை அப்படின்னு கம்பேரிசனை ஒட்டி வெட்டி பண்றது எல்லாமே வந்து இந்த அகங்காரம், நடத்தை, நடந்துட்டு இருக்கிற முறை, நான் நான் இயங்கும் விதம், நான் என்னும் தன்மை, என்னை தன்மை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்ற தன்மைகள்லாம் இயங்கும் விதம் தான் வந்து அகங்காரம். இந்த அகங்காரம்னு சொல்லப்படுற உத்வேகம் கொடுக்கிற ஒரு ஜரம் போன்ற தன்மையை குடிக்கிற கொடுக்கிற நாட்டத்துக்கு எக்ஸாக்டா ஒரு எக்ஸிகியூஷனரா வேலை பண்றது புத்தி. அந்த அகங்காரத்துக்கு ஃபுல் டேட்டாவையும் நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸையும் தேவைகளையும் விருப்பங்களையும் விருப்புகளையும் எல்லாத்தையும் சப்ளை பண்றது வந்து மனம். ஐம் புலன்கள் மூலமா வெளியில உலகத்திலையும் தெரிஞ்சு உள்ளுக்குள்ளேயும் விவகரிச்சு வாதிட்டு குழம்பி இப்படி எல்லாம் பண்றது மனம். சூக்ஷ்ம சரீரத்தில் சித்தம்ன்றது இந்த வெளி உலகமாகவும் இருக்கு, அந்த வாசனை பதிவுகள் உள்ளேயும் வெளியேயும் எல்லா இடத்துலையும் நிரம்பி வழிகிறார் போல இருக்கிற கண்டெய்னர் தான் வந்து சித்தம். அதை தான் வந்து சிவம் போக்குன்ற, அது ஹோலிஸ்டிக்காக இருக்கு. ஆனால் எக்ஸிகியூஷன் நடக்கிற இடம் புத்தி. இப்போ வந்து ஒரு நிறைய நம்ம நம்மளுடைய ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை பார்ப்போம். அதாவது நம்ம வாழும் நிலைமைகள் ஒரு நாள் 24 மணி நேர சைக்கிளில் ஏதோ சில தருணங்களில் ஆழ்ந்த உறக்கம், இரவு அப்படின்னு சொல்லப்படுற அந்த சமயத்தில் ஆழ்ந்த உறக்கம், உடம்பு வசதியாகிடுறது, நல்லா தூங்க போயிடுறோம், ஆழ்ந்து போயிடுறோம். இப்போ வந்து எல்லாமுமே ஒருங்கே இல்லாமல் போயிடுறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்து கொண்டு மறைகிறது வந்து அகங்காரம். ஏன்னா அகங்காரம் தான் இங்கே பொசஸார் ஆஃப் தட் பாடி அண்ட் மைண்டு. நான் இதுன்னு அந்த உடம்பையும் அந்த மனத்தையும் நினைக்கிறதே வந்து அகங்காரம், அகங்காரம். அதுக்கு தான் இந்த வாழ்க்கையே நடந்துட்டுருக்கு. அந்த நான் என்னும் நடத்தை, என்னை என்னை போற்றுகிறார்கள், என்னை மதிக்கிறார்கள், நான் கௌரவிக்கப்படுகிறேன், எனக்கு நல்லது, எனக்கு கெட்டது, என்னுடைய வீடு, என்னுடைய படிப்பு, என்னுடைய மேன்மை, என்னுடைய ஆரோக்கியம், நான் என்னுடைய இந்த குரூப்பில் மொத்தமாக இயங்கிறது. என்ன பண்ணுறதுன்னா சூக்ஷம சரீரம்னு சொல்லப்படுற சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த ப்ராசஸிங் எக்ஸிகியூஷனராக இருக்கிற புத்தியையும் சேர்த்து தனக்குள்ள போய் தனக்குள்ள இழுத்துட்டு எங்கேயோ எங்கேயும் போலாது ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற பேருணர்வுல போய் இரண்டரை கலந்துடுறது. ஏன்னா அதற்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லை. இது எல்லாமே இந்த சத்சங்கங்கள் எல்லாமே நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், புத்தி தெளிவுக்கு, புத்தி தெளிவுக்கு. புத்தி மூலமாக தான் நான் வெளியிலும் வாழ்கிறேன், உள்ளிலும் வாழ்கிறேன். அதுதான் என்னிடம் ஆன்ம பொருள் உதிக்கும் இடமாகவும் இருக்கிறது. அந்த புத்தியை ஆன்ம பொருளை நோக்கி நாம் திருப்ப வேண்டும். உணர்ந்து அது இயங்கும் விதத்தை கண்டுபிடித்து புத்தியை அகண்டமாக்கி விசாலமாக்கி மெய்ப்பொருளில் கரைத்து இதை புரிஞ்சுண்டு இயங்கும் விதத்தையே புரிஞ்சுண்டு இயங்குபவனை புரிஞ்சுண்டு இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சத்சங்கங்களை நம்ம பண்றோம். இதை பண்ணிட்டு இந்த சத்சங்கத்தை கூர்ந்து கேட்டு அந்த மனம், அந்த புத்தி, அந்த சித்தம், அந்த அகங்காரம், தியானம்னு சொல்லப்படுற ஏதோ ஒன்றுல அந்த தெளிந்த
சூக்ஷ்ம சரீரத்தோட இந்த தியானத்தில் ஈடுபடும்போது என்ன ஆகுதுன்னா முழுமையான பெனிஃபிட் கிடைக்கிறது. என்ன பெனிஃபிட்டு, யாருக்கு கிடைக்கிறது, உடம்புக்கா கிடைக்கிறது? உடம்புக்கும் கிடைக்கும். ஏன்னா உடம்பு வந்து சூக்ஷ்ம சரீரத்தால் தான் இங்கே வருது போகிறது. ஸ்தூல சரீரம் அன்னத்தால் ஆக்கப்பட்ட சரீரம் அப்படின்றதே வந்து உற்பத்தியாகி ஒழுங்கிறது எதனால, எங்கிருந்து வருது? சூக்ஷ்ம சரீரமான அகங்காரம்தான் மூன்று விதமான வேலை செய்யும் விதத்தில் இயங்கும் சூக்ஷ்ம சரீரமாக தன்னையே உற்பத்தி செய்து தன் மூலமாக தன் தானே உலகமாகவும் வெளியில் வெளிப்பட்டு அந்த உடலாகவும் வெளிப்பட்டு நம்மளுடைய எக்ஸலன்சஸ்ன்னு சொல்லப்படுற வெளி உலக வாழ்க்கையில் நாம் அடைகிற வெற்றிகளும் எல்லாமுமே எல்லா திறன்களுமே அங்கேயும் தான் வருது. இப்போ வந்து இதை விசாரிக்கும் போதே என்ன அது, நீங்கள் எவ்வளோ இன்டென்ஸாகவும் இதை கேட்டுட்டும் இந்த தியானத்துக்கும் நீங்கள் ஆட்படும் போது இது என்ன ஆகுது, இது தெளிவான தெளிவு. சூக்ஷ்ம சரீரம் வந்து ஆன்ம பொருளாகவே வந்து நிற்கும். ஆன்ம பொருள்ன்றது ஒரு தனிப்பொருள் கிடையாது. இந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம்னு வந்து ஒரு அகங்காரத்துக்கு உள்ள அதை உற்பத்தி பண்ணி உலகத்தையும் உற்பத்தி பண்ண வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த மாதிரியான பொருள் வந்து அந்த ஆன்ம பொருள் கிடையாது. ஆன்ம பொருளில் தான் அனைத்தும் இருக்கு. எல்லா எனர்ஜிஸ் ஃபோர்ஸஸ் சப்அட்டாமிக் ஆட்டமிக் லெவல் அப்புறம் காஸ்மிக் லெவல் மேக்ரோ கோசம் அப்படின்னு சொல்லப்படுற அண்டவெளி லெவல் வரைக்கும் எல்லாமே அதில் தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போதே நீங்களும் நானும் அதில் தான் இருக்கோன்றது கண்கூடு சத்தியம். இப்படி அந்த சத்சங்கத்தை கேட்டுட்டு இந்த தியானத்தில் உடல் உணர்வையும் தாண்டி இந்த உண்மைகளில் எங்கேயோ சென்று விழுங்கும் பொழுது அந்த உண்மைகளாகவே உங்கள் உள்ளம் மாறிவிடுகிறது. தெளிந்தார்க்கு உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், அதாவது உயிர்ப்பே. அது உடல் உயிர்ப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி மன இருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தெளிவு இருப்பு இதுவே வந்து சத்தியமாக அங்கே தெரிய போகிறது. இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை. நாலு விதத்தில் முக்கியமாக நாலு விதமாக செயல்படும் விதங்களில் வகைப்படுத்தி பெயரிடப்பட்டு அழைக்கப்படும் இந்த சூக்ஷ்ம சரீரம் சித்தம் புத்தி மனம் அகங்காரம்ன்றதுல எங்கே வந்து பியூரிட்டி நடக்கணும், பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் எங்கே நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தியில தான். ஏன்னா தெளிந்த புத்தியே ஆன்ம பொருள், நிர்மலமான புத்தியில் ஆன்ம உணர்வு பேருணர்வு. ஆக்சுவலா தான்னு தமிழ் வார்த்தையில சொல்றான், தானே சகல அனுபவங்களுக்கும் சாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணு பார்த்தாலும் மனம் கண் மூலமாக பார்த்தாலும் சாட்சியான தானுன்ற அந்த மெய் உணர்வு ஆன்ம உணர்வு உண்மை உணர்வு பேருணர்வு பேரறிவு இல்லாமல் இங்கே ஒரு செயல் நடக்காது. உண்மையில் பார்ப்பது அதுவே, உண்மையில் அனைத்தையும் அனுபவிப்பது அதுவே. இந்த அறிவை நோக்கி தான் நம்ம இங்கே போகிறோம். அந்த பொருளை இந்த மாதிரி ஊடகத்தையே யூஸ் பண்ணாம சூக்ஷ்ம சரீரன்ற ஊடகத்தையும் பௌதீக உடல்னு சொல்லப்படுற இந்த இதயம் தாண்டி நேராக ஆன்மாவே நான் என்னுடைய அப்படின்றது இல்லை, எல்லாத்துலேயும் அதுவே ஜொலிக்கணும் அதுவே மிளறணும். ஆன்ம பார்வையே என் பார்வை, என்னுடைய புறப்பார்வை கூட ஆன்ம பார்வையே. இதுக்கு போகும் பொழுதுதான் வந்து உங்களுடைய எக்ஸலன்ஸ் எல்லாமே ஹையஸ்ட். இப்படி இருக்கிற இந்த சூக்ஷ்ம சரீரம் அதுலயும் முக்கியமா புத்தி அஞ்சு கோஷங்கள்னு சொல்றா. ஒரு ஒரு செல்லுக்கே வந்து ஐந்து விதமான உரைகளை இதை கொண்டு இருக்கிறது அப்படின்றா. ஒரு விதை ஒரு செல் நாம்னு சொல்லப்படுற இந்த உடல் பௌதீக உடல் அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இது எல்லாமே தோற்றத்துக்கு வந்திருப்பதுன்னு வச்சுக்கோங்களேன்.
தோற்றத்துக்கு என்ன வந்திருக்கிறது? புலன்களால உணரப்படுவது அறியப்படுவதுதான் தோற்றத்துக்கு வந்திருக்கிறது. ஐந்து அறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன் செல் அமீபாலேருந்து ஐந்து அறிவு கொண்ட கண் காது மூக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கொண்ட ஒரு பசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா புத்தி மாத்திரம் கிடையாதுங்க. புத்தி தான் கிடையாது, புத்தி தான் மனுஷனை பிரிக்கிறது. பகுத்தறிவு பகுத்தறிஞ்சின்றே இருக்கிற புத்தி தான் பிரிக்கிறது. அங்க அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்கு. அந்த அஞ்சு அறிவு வந்து சென்சுவல் அறிவு, புலன்கள் மூலமா போற அறிவு ஒரு பசு வரைக்கும். இந்த அறிவு வரைக்கும் கொண்டவைகள்ல அவைகளுடைய இருப்பே அவைகளுக்கு தெரியாது. தான் ஒரு பசுன்னு இருக்கும், இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுல தன்னை வளர்க்குறாங்க, தன்னை உபயோகப்படுத்திக்கிறாங்க, தன் மூலமா பால் பொருட்கள் எல்லாத்தையும் கறந்துக்கிறாங்க அப்படின்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இதுவுமே கிடையாது. வெறுமனே இருத்தல், அந்த புலன்களாகவே இருத்தல், அந்த பௌதிக உடலாகவே இருத்தல். இப்படி இருக்கிறதுல ஒரே ஒரு வேறுபாடு மனுஷனுக்கும் ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கிற இந்த அண்டத்துல இருக்கிற அனைத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அந்த புத்தி தான். ஸோ இந்த புத்தியில தான் ஆன்மாவும் பிரகாசிக்கணும், வேற எங்கேயும் பிரகாசிக்க முடியாது. அதனாலதான் நீங்க புலன்களால ஆன்ம பொருளை கண்ணால காத்துற முடியாது. ஏன்னா கண்ணு வந்து ஒரு ஊடகம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஜடப்பொருள். அதை அனிமேட் செய்யறதே, அதை அலைவா கொண்டு வரதே புத்தி மூலமா பிரகாசிச்சுருக்க, சதா பிரகாசிச்சுருக்கிற ஆன்ம பொருள் தான். இப்படி இருக்கிற ஒரு செல்லிலிருந்து ஒரு பௌதீக உடலாகவும் சூக்ஷம சரீரமாகவும், எதுக்கு சூக்ஷமும் சொல்லப்பட வேண்டியதா இருக்கு, இது எல்லாமே உணர்வுல தான் தெரியுது. ஒரு எண்ணம் வந்து எப்படி நம்மளுக்கு தெரியுறது? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாதான் வந்து நம்ம பிரஜைக்கே வரும், அந்த உலகத்துக்கு பாடிக்கே வரும். ஆமா ஆமா, இதை பத்தி யோசிச்சிருந்தேன், நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் எப்படி போறதோ என்ன தெரியல, அவருக்கு சொல்லியிருந்தேன், அவர் ஃபோன் பண்ணல, ரிட்டர்ன் பண்ணல, கால் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்ட்டு அந்த யோசனைய கூட நிலைக்கு வந்து உடம்பாக அனுபவிச்சவராக சிந்தித்தவராக நம்ம அடுத்த செகண்ட் தான் சொல்றோம். யோசிக்கும் தருணத்தில் சூக்ஷமமாக தான் நடந்துட்டு இருக்கு. சூக்ஷமத்தில் இந்த ஸ்தூலம் உலகம் எல்லாமே மறந்து அப்படியே இருக்கு. எதையாவது கவனிச்சிருந்தோம்னா அப்படியே மெய் மறந்து கவனிக்கிறோம், மெய் மறந்து பாடுறோம். எப்பெல்லாம் மெயின்னு சொல்லப்படுற உடல்கள், இங்கே வந்து மெயின்னா உடல்கள், பிசிக்கல், இந்த மெய்கள்லாம் மறக்கப்படும் பொழுது கவனம் கூர்மைப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை ஒரு பொம்மையை கொடுத்தா அது மாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கும், அந்த மாதிரியான தன்மை தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு செல்லுலேருந்து இந்த மாதிரி தனித்த பகுத்தறிவு வரைக்கும் அஞ்சு விதமான கோஷங்களுக்குள்ள இருக்கான். கோஷங்கள்னா என்ன? ஒரு உரைகள், உரைகள். இப்போ வந்து ஏதானோ ஒரு கிஃப்ட் ஆர்டிகல் கொடுத்து ஒரு இது பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நையாண்டி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஏன்னா உரைக்கு மேலே உரைக்கு மேலே உரைக்கு மேலே போட்டு ஒன்று கொடுப்பான், ஒன்றும் இருக்காது உள்ள, ஏதானோ ஒரு சின்ன டாய் இருக்கும், சர்ப்ரைஸாக கொடுக்கணும்ட்டு, பெருசாக இருக்கும் பேக்கேஜ், ஆனால் உண்மையில் ஒன்றும் இருக்காது, ஒரு சின்ன விளையாட்டு பொருள் இருக்கும், எதுவும் ஒன்று இருக்கும். அதை போல் இங்கே வந்து ஐந்து விதமான உரைகளை வச்சுட்டு இருக்கான். நான் அதை வந்து பிக்டோரியலாக வந்து ஸ்லைடு ஒன்று போட்டு உங்கள் மானிட்டரில் வரும், மெடிடேஷன் பண்ணும்போது வரும். அதை சிறிது நேரம் பார்த்துட்டு அதையும் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு உண்டான இப்போ பண்ண போகிற தியானத்துலேயும் நீங்கள் ஈடுபடலாம். டைட்டில்லையும் வரும், எண்ட்லேயும் வரும் அந்த ஸ்லைடு. இப்போ வந்து பஞ்ச கோஷங்கள்னு சொல்லப்படுறது என்ன? பௌதீக உடல், அதாவது இந்த ஸ்தூல உடல், சூக்ஷமமாக இயங்கின்னு இருக்கிற சித்தம் புத்தி மனம் அகங்காரம்ன்ற சூக்ஷம சரீரத்தினுடைய தன்மைகள், இது ரெண்டும் எப்படி இருக்கு இந்த கோஷங்களுக்குள்ளேன்னு பார்த்தா, வெளியில் அவுட்டர் மோஸ்ட் லேயராக வெளியில் இருக்கிற சர்க்கிள் வட்டம் வந்து அன்னமய கோஷா, அன்னத்தினால் கட்டப்பட்ட உரை, அன்னத்தால் அன்னமயமாகவே மறைக்கப்பட்ட ஒரு இது. ஆமாம், நம்ம அன்னத்தால் மறைக்கப்பட்டு தான் இந்த உடம்பு இருக்குது. ஒவ்வொரு செல்லுலேயும் சாரத்தையும் உணவுனுடைய சாரத்தையும் சக்தியையும் ஒவ்வொரு செல்லும் சாப்பிட்றது. அந்த செல்லுக்குள்ளே உண்மையாக சாப்பிடுபவது எது? அந்த ஆன்மப்பொருள், மெய்ப்பொருள், உண்மை பொருள். இங்கே எல்லா அனுபவங்களும் எல்லா புலன் இன்பங்களும் அனைத்துமே உண்மையில் யாருக்கு நடந்தேறுகின்றன பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ம பொருளுக்கு தான். ஆன்ம பொருள்ன்றது பேருணர்வு, மெய்யுணர்வு, உண்மை உணர்வு, அறிவுணர்வு, பூரண உணர்வு இப்படின்னு பல விதமாக
குறிப்பிட்டு சொல்ல முடியாம எல்லா வகையிலையும் அதை வர்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுல அன்னமயம்ன்றது வெளியில இருக்கிற உரை. அதுக்கடுத்தது வந்து பிராணமயம். இதுவே வந்து சூக்ஷம சரீரத்தில் ஒரு பங்காயிடுது. இப்போ தாட் மூவ் ஆகுது. எதுக்கு இப்போ தாட்ன்றதே ஒரு மூமெண்ட் தானே, ஒரு ஒலி அலையா உள்ளுக்குள்ள நாம் யோசிக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம், வெறுத்து கொண்டிருக்கின்றோம், விரும்பி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு இயக்கம் ஒலி அலைகள் மூலமாக அது நடக்கணும்னா அங்கே பின்னாடி முன் அதுக்கு பின்னாடி இயக்கம் கொடுப்பது பிராணனாக தானே இருக்க முடியும். அதனால அடுத்த இன்னர் லேயர் வந்து பிராணமய கோஷா. ஐந்து கோஷங்களில் அடுத்த லேயர் பிராணமய கோஷா. அதுக்கும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மனோமய கோஷா. உள்ளேயர் வந்து அவுட்டர் நெக்ஸ்ட் அவுட்டர் லேயரை சேர்த்து இயக்கிறது. அதுக்கு உள்ளேயர் அதுக்கு பின்ன வெளியில் இருக்கிற ரெண்டு அவுட்டர் லேயர்ஸை இயக்கிறது. மூணாவது லேயராக உள்ளுக்குள்ளே இருக்கிறது மனோமய கோஷா. இந்த மனோமய கோஷான்றது என்ன, சித்தம் மனம் அகங்காரம் இது மூணும் தான் இதில் இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் சூக்ஷ்ம சரீரத்தில் மனம்னா இது மூணுத்தை தான் குறிக்கிறான். சித்தம் மனம் அகங்காரம் புத்தி கிடையாது. புத்தி வந்து அதுக்கும் இன்னர் மோஸ்ட் லேயரில் போகுது. அந்த இன்னர் மோஸ்ட் நெக்ஸ்ட் இன்னர் மோஸ்ட் லேயர் என்ன, விஞ்ஞானமய கோஷா. இந்த விஞ்ஞானமய கோஷான்னு அவள் சொல்லறதே வந்து புத்தியை தான் சொல்கிறாள். அதனால தான் நீங்கள் இங்கே அனைத்து வாசனைகளும் நம்மளுடைய கம்ப்ளீட் பாஸ்ட் பூரா வாசனை தொகுதிகளாக பீஜங்களாக உள்ளே ஒவ்வொரு பிறப்புலையும் வருது. ஒவ்வொரு பிறப்புலையும் பிறக்கிறவன் யாரு, அந்த வாசனை திரட்சி தான் பிறக்கிறது. அந்த வாசனைகளையும் வந்து மூன்று விதமாக பிரிக்கிறான், தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை. பெரிய மேஜர் ஹெட்டிங் இதெல்லாம். தேக வாசனையுமே எத்தனையோ அனந்த கோடி தேகங்கள்லையும் நம்ம வாழ்ந்த அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் அந்த வாசனை. தேகங்களாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் என் கையாகவே வாழ்ந்திருக்கிறேன். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், கையை பார்த்து பார்த்து பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்ன்னு ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணின்னு இருப்பார்ல. அந்த மாதிரி நம்ம உடம்பையே ஓயாமல் வந்து உடம்பாகவே சிந்தித்து கொண்டிருப்போம். உடம்பு அழகு, உடம்பினோட நேர்த்தி, உடம்பினுடைய ஆரோக்கியம், உடம்புக்காகவே உழைத்தல், உடம்புக்காகவே வாழ்தல், உடம்பாகவே இருத்தல், இது வந்து தேக வாசனையாகவே நிறைய இருக்கும். இந்த மாதிரி தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனைன்னு பெரிய ஹெட்டிங். அதை பற்றி நம்ம இன்னொரு சசங்கத்தில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த விஞ்ஞானமய கோஷம்ன்றது என்ன, புத்தி தான் விஞ்ஞானம். என்ன விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டாக இன்ட்ரின்சிக்காக அப்படியே வாசனைகளை பதிச்சுட்டு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதே புத்தி தான். ஒரு நீங்கள் வந்து ஒரு உங்களையே ஆராய்ஞ்சு நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க வைக்கிறதும் புத்தி தான். கண்டுபிடிச்சு அது அடைந்த நிலையாக, சாயுஜ நிலையாக, ஞானம் கைவரப்பெற்றவராக, நான் யார் எப்படின்னு அறிந்தவராக ஆக்குவதும் அதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் அடையிற வெற்றி தோல்விகள் எல்லாத்தையும் பக்குவமாக திறமையாக ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ள மூவ் பண்ணிட்டு இந்த உலக வாழ்க்கையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுற அத்தனை திறன்களையும் கொடுக்கறதும் புத்தி தான். எல்லாமுமே புத்தி தான். சயின்ஸாகவே அது ஒரு தோன்றுகிறது. தூக்கத்திலேருந்து நம்ம எழுந்துக்கிறோம்னா தூக்கத்திலேருந்து வந்து உங்களுடைய கடமைகள், உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய நிர்பந்தங்கள், உங்களுடைய கர்மாக்கள், அலுவல்கள் அப்படின்றது தானே உங்களை எழுப்புறது. இன்னைக்கு பிள்ளைக்கு அதை பண்ணணும், பொண்ணுக்கு இதை பண்ணணும், அங்கே அப்பாவுக்கு போய் இதை போய் பார்த்துட்டு வரணும், எனக்கு போய் நான் இதை போய் முடிச்சுக்கணும், இந்த லோன் அரேஞ்ச் பண்ணணும், இந்த பணத்தை கட்டணும், இதை வாங்கணும், இதை விற்கணும், இதை செய்யணும் அப்படின்னு பலவித செயல் புரிபவர்களாக டூயர்ஸாக ஃபிக்ஸ்டாக போர்வைக்குள்ளேருந்து நம்ம இன்னும் போர்வையை கூட விளக்காமல் அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது க்ஷணத்தில் வந்து மனம் தோன்றி சுவிட்ச் போட்ட உடனே அந்த சேனல் எந்த சேனலில் வச்சுருந்தீங்களோ அந்த சேனலில் டிவி வர்ற மாதிரி அங்கே என்ன டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கோ அந்த பாயிண்ட்டில் அந்த மொமெண்ட்டில் அது அப்படியே உங்கள் டிவியில் தெரிகிற மாதிரி நீங்கன்ற சொல்கிற அமைப்பு அந்த இடத்துல ஒரு விஞ்ஞானமயமாக அங்கு தோன்றுறதே உங்கள் புத்திக்கு தான் உங்கள் மனம் தோன்றுகிறது. இன்னும் நீங்கள் புலன்களை கண்ணாக கூட திறக்கல, போர்வைக்குள்ளே இருக்கீங்க.
இப்படி இன்ட்ரென்சிக்காக விஞ்ஞானமாகவே இருக்கு. என்னன்னு கேட்டால் உங்களோட ஃபியூச்சர் பூரா அந்த பாயிண்ட்ல இருக்கு, புத்தின்ற பாயிண்ட்ல இருக்கு. அதனால தான் இங்கே புத்தி தெளிவு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட் அதுதான், அதுதான் வந்து விழிக்கிறது. ஆழ்ந்த உறக்கிலிருந்து விழிப்பதே புத்தி தான். புத்தி விழிக்கும் போதே மனம் விழிக்கிறது, சித்தம் விழிக்கிறது. அகங்காரமாகவே நாம் உள்ள வந்து யோசனை மயமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். திட்டங்கள் தீட்ட ஆரம்பிச்சின்றோம், செயல்கள் எல்லாத்தையும் திட்டமிடுகிறோம், செயல்பட சங்கல்பிக்கிறோம். இப்படிலாம் ஆடுறதே வந்து அந்த இதனால தான், புத்தியினால தான். அது விஞ்ஞானமாகவே இருக்கிறதுனால தான் அந்த விஞ்ஞானமய உரை அப்படின்றா, விஞ்ஞானமய கோஷான்றா. அதனால இந்த விஞ்ஞானமய கோஷாவான புத்தியில தான் வந்து பேருணர்வை பற்றிய நாட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துக்க வேண்டியதாக இருக்கு. புத்தி தெளிஞ்சா எல்லாமே தெளிஞ்சிடும். ஆன்ம பொருளாகவே நாம் வந்து இங்க ஸ்புரிப்போம் ஒவ்வொரு, ஏன்னா அதுதானே எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட். ஒரு கோவிலுக்கு போறீங்க இல்லாட்டி ஏர்போர்ட்டுக்கு போறீங்கன்னா ஒவ்வொருத்தரா தானே உள்ள அனுப்புற, ஒவ்வொருத்தரையும் தரவா செக் பண்ணிட்டு தானே உள்ள அனுப்புற. ஸோ அந்த உள் வெளின்றதுனுடைய அந்த பாயிண்டே வந்து புத்தி தான். இங்க இங்க ஆன்ம பொருளும் சர்வ பிரபஞ்சம்ன்ற வெளியும் உங்க உடலோட சேர்த்து, உங்க புலன்கள் மூலமா தான் உலகம், உங்க மனம் மூலமா தான் உலகம், உங்க சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லப்படுற மீதி மற்றவைகள் மூலமா தான். ஆனா எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட் இது, அந்த கேட், அந்த செக் போஸ்ட் இது புத்தி. ஸோ அந்த புத்தி வந்து, புத்தி தான் வந்து புலன் நாட்டமாகவும் உலக நாட்டமாகவும் பொருள் நாட்டமாகவும் இன்ப நாட்டமாகவும் எல்லாமாகவும் வெளியே போனோம். எக்ஸிக்யூட்டிங்கா, எக்ஸிக்யூஷனரா, இல்லாட்டி உள்ளேயும் வந்து உண்மையில் நான் எங்கிருந்து தோன்றுகிறேன், என்னுடைய ஆதாரம் என்ன, அறிவுன்றது இந்த புத்தி அறிவு தானா இல்லாட்டி தூய அறிவுன்னு ஏதானே இருக்கா அப்படின்னு எல்லாம் அதுக்கு அனுகிரகிக்கப்பட்டு மறைப்பு விலகி அனுகிரகம்னு ஏற்படணும்னா அங்கே தான் ஏற்படணும். அதனாலதான் புத்தி மறைக்கப்பட்டா எல்லாமே சூக்ஷ்ம சரீரம் பூரா மறைக்கப்பட்டு வாசனை வயத்தால பேய் போல நம்ம இங்க அலைஞ்சிட்டு இருப்போம். உடம்புன்னு சொல்லப்படுற கண்டெய்னர் இல்லாட்டி ஒரு வெஹிக்கிள், ஒரு வண்டி வாகனம் போல பிறவிகளை எடுத்துட்டு எந்தெந்த உடல்களோ, ஆடு மாடு உடல்களோ இல்லாட்டி மனித உடல்களோ, ஏதோ உடல்குள்ள வாசம் பண்ணிட்டு இப்படி பிறவி சூழல்ல வந்துட்டு போயிட்டு இருப்போம். இதுதான் அந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றா. அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கும் அடிப்படையில் இருக்குது ஆனந்தமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம் தெளிவுற்றுதானா, இந்த ஆனந்தம் வந்து, ஆனந்தம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, சகல ஜீவர்களுக்கும் ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து சுகம்தான் அதனுடைய குறிக்கோள், சுகமா இருத்தல் தான் அதனுடைய குறிக்கோள், இன்பமாக இருத்தல் தான் அதனுடைய குறிக்கோள்ன்றது வந்து ஒரு செல்லினோட அடிப்படை, ஒரு எனர்ஜியினோட அடிப்படை, ஒரு ஃபோர்ஸினோட அடிப்படைன்றதெல்லாம் உணரும். எது வரும் உணரும், புத்தி தான் உணரும். ஆனால் அந்த புத்தியே மறைக்கப்பட்டிருந்தால் அந்த ஆனந்தமய கோஷான்னு சொல்லப்படுற சென்டர் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஆல் ஃபைவ் லேயர்ஸ், அதுதான் அந்த இன்னர் மோஸ்ட் லேயர், அந்த லேயரும் மறைக்கப்பட்டு அறியாமைக்கே ஆட்பட்டிருக்கும். அறியாமைன்னா இக்னோரன்ஸ், இக்னோரன்ஸுக்கே ஆட்பட்டிருக்கும். இப்போ இந்த புத்தி தெளிவு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு தியானம் பண்ண போகிறீங்க, என்ன தியானம் பண்ண போகிறீங்க? இப்போ வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், நாலு விதமாக பிரித்து சொல்லிட்டேன். அஞ்சு கோஷங்கள், சூக்ஷ்ம சரீரம் மற்றும் நாலு விதமாக செயல்படுறது. சித்தம்ன்றது வந்து பெரிய கண்டெய்னர், சர்வ பிரபஞ்சத்தையும் அதுக்குள்ளே வச்சுட்டுருக்கு. அதுக்கடுத்தது வந்து சித்தம், புத்தி, புத்தின்றது எக்ஸிக்யூஷனர், இந்த புத்தி தெளிவுக்கு தான் இப்போ தியானம் பண்ண போகிறீங்க. அப்புறம் மனம், மனம்னு உள்ளிலையும் வெளியிலையும் ஒரு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப், இப்போ வந்து ஒரு ஏரியாவில் சிக்னல் டவர் ஃபெயில்யூர் ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற செல்ஃபோன் பூரா எடுக்க போகிறதில்ல. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல் ரூமில் ஆம்பிளிஃபையர் கட் ஆச்சுன்னா மீதி இருக்கிற சப்சிக்வெண்ட் ஆம்பிளிஃபையர்ஸ்க்கெல்லாம் சிக்னல்ஸ் போகாது, டிவியில் ஒன்றுமே தெரியாது. அதுபோல் இங்கே வந்து ஒரு நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் சுழற்சிகளை சித்தத்திலேருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வருது வந்து மனம்.
சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டு சூழ்நிலையா இருக்கட்டும், புறச்சூழ்நிலைகளா இருக்கட்டும், உலக சூழ்நிலையா இருக்கட்டும், உங்களுடைய படிப்பு திறந்து சொல்லப்படுற எல்லா மனச்சூழ்நிலைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சுருக்கிறதே மனம். அடுத்தது அகங்காரம். இது எல்லாமே யாருக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா அகங்காரி. அவன் தன்னை உடலாகவும் நினைக்கிறான், இந்த மாதிரி திறன்களாகவும் நினைக்கிறான், அடையணும்னு சங்கல்பிக்கிறான், எல்லாத்துக்கும் ஜுரமாக இருந்து பின்னாடி வேலை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் இந்த அகங்காரம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு செல்லுலேருந்து மொத்தமாக நாம்ன்ற அமைப்பில் அஞ்சு உரைகளுக்குள்ள அடங்கியிருக்கு. அதில் புத்தி மட்டும் தனியாக ஒரு உரை, நாலாவது இன்னர் மோஸ்ட் உரை. அதுக்கு எடுக்கிறது சென்டரில் இருக்கிறது ஆனந்தமய கோஷா. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இமீடியட்டாக இருக்கிறதே விஞ்ஞானமய கோஷா. புத்தியினுடைய எல்லா நாட்டமுமே அந்த நான், என்னை, என்னால், என்னோடு, எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்னு சொல்லப்படுற அனைத்துலேயும் தனக்கு ஆதாயம், தனக்கு லாபம், தனக்கு நன்மை, தனக்கு மகிழ்ச்சி, தன்னுடைய மேன்மை இப்படின்னு எல்லாத்தையும் தான் நான் 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 செயல்படுறதா அதனுடைய மூமெண்ட்டினுடைய இது. எனக்கு வருத்தம் வரக்கூடாது, எனக்கு துன்பம் நேர்ந்துடக்கூடாது, என் குழந்தைகளுக்கு துன்பம் நேர்ந்துடக்கூடாது, யார் போனாலும் பரவாயில்ல. பாண்டவர்கள் கௌரவர்கள பார்த்துருப்பீங்க, திருதராஷ்டிரனே வந்து பேராசை கொண்டவனாகவே இருந்தான். அதனால அவனுடைய பிள்ளைகள் கௌரவர்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்றதுக்கு இங்கே ஆச்சரியம் இல்லை. அந்த மாதிரி இங்கே எல்லாமே சர்வமாக இருக்கிறதே வந்து எங்கள் விதத்தில் மூலமாக பண்ணுறதே புத்தி. அந்த புத்திக்கு இப்போ நம்ம உரைக்கிறோம், என்ன உரைக்கிறோம், என்ன சத்சங்கம் மூலமாக அறிவுறுத்துக்கிறோம், நீ தான் எல்லாமே இயங்கின்னு இருக்கேன், எனக்கு உள்ள வந்து நான்ற இயக்கம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தேன்னா நீ தான் இயங்கின்னு இருக்கேன். இப்போ நான் தியானம் பண்ண போகிறேன், இந்த தியானத்தில் அடியோட எந்த எண்ணம், எந்த உணர்ச்சி, எந்த மேன்மை, எந்த திட்டம், எந்த விளக்குதல், எது நடந்தாலும், எந்த ஆசை அப்படின்னு எது நடந்தாலும் நான் அதனுடன் அதை போட்டது போட்டபடியாக அந்த புத்தி தான் ஆக்சுவலாக மெடிடேஷனில் கூட யோசிப்பவனாக இருக்க போகிறது, தேடுபவனாக இருக்க போகிறது, எண்ணிக்கொண்டிருப்பவனாக இருக்க போகிறது, எல்லாமே இருக்க போகிறது. போட்டது போட்டபடி அப்படியே வந்து விட்டுடுறீங்க. வித்தவுட் எனி ஒப்பீனியன், வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட், வித்தவுட் இவாலுவேட்டிங் எனி திங், அப்படியே போட்டது போட்டபடி விடுறீங்க. அந்த போட்டது போட்டபடி விடுற இடம் வந்து உங்களுடைய ஸ்டில்னஸும் கிடையாது, வெளியில் வந்து அசைவற்று இருக்கும் ஒரு ஸ்டில்னஸும் கிடையாது. பொருட்கள் அசைவற்று சைலண்டாக காற்று கூட அசையாமல் இருந்தாலும் ஒரு சத்தமே இல்லாமல் இருக்கிற அந்த அமைதி கிடையாது. ஸ்டில்னஸ்ன்னா அது வந்து அன்குவாலிஃபைடு ஸ்டில்னஸ். அந்த ஸ்டில்னஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஆன்ம பொருளினுடைய ஜொலிப்பு. புத்தி நின்றுதுன்னா அங்கே வந்து ஆன்ம பொருள் ஜொலிக்கும். அதனால தான் அன்கண்டிஷனலாக போட்டது போட்டபடி தியானம் வந்து உங்களுக்கு பயிற்சியை கொடுக்க போகுது. தியானத்தில் ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்பவும், ஒன்று வந்து உங்களுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டுருக்கிற மூச்சு காற்று, உள் சுவாசம், வெளி சுவாசம். நீங்கள் சுவாசிக்க போகிறதுல வெறுமா பார்க்க போகிறீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னா எண்ணங்களில் இல்லாமல் இந்த மூச்சு சுவாசம் போதல் வருதலை கவனித்தல் மூலமாக ஒருமுகப்படுகிறீர்கள், சூக்ஷ்ம சரீரத்தையே ஒருமுகப்படுத்துகிறீர்கள். அதை தாண்டி ஏதோ எண்ணங்கள், ஞாபகங்கள் இன்னைக்கு காத்தால ஏதோ ஒரு விவகாரத்தில் ஈடுபட்டு அதனுடைய தாக்கம் இருந்ததுன்னா அது அங்கே வராமல் இருக்காது. நீங்கள் தான் அந்த விவகாரத்தில் ஈடுபட்டு வர, அதனால் அது உங்களை விட்டு போயிடாது. உங்கள் சூக்ஷ்ம சரீரத்தை ஆக்குப்பை பண்ணிருக்கும். அது திடீர்னு வந்து சமயம் கிடத்த உடனே ஞாபகமாக வெளியில் வந்து யோசனை மயமாக திருப்பி எண்ணங்களாக இருக்க போறீங்க. இப்போ வந்து மூச்சும் மறந்து போயாச்சு பார்க்கறது. ஆனால் வெளியிலேருந்து ஒரு மணி ஓசனாக கொடுத்துட்டுருக்கேன் இருக்கேன், ரெண்டரை நிமிஷத்துக்கு ஒன்று கிடைக்கும். அது அடிச்சுதுன்னா அது மூலமா டகால்னு அந்த விவகாரமோ அந்த எண்ணமயமா இருக்கிறதே அப்படியே போட்டது போட்டபடி போட்டுட்டு டகால்னு போட்டது போட்டபடி எங்க நிக்கிறீங்கன்றத கூட விவரிக்காதீங்க. அது எண்ணமா மாத்தவே மாத்தாதீங்க. ஸ்டில்னஸை பத்தி பேசாதீங்க, அடைஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. இதுதான் நீங்க பண்ண போற தியானம். இந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு என்ன? விஞ்ஞானமய கோஷமான, விஞ்ஞானமய உரையான புத்தியிலேயே, நிர்மலமான புத்தியிலேயே ஆன்மா துலங்கும், விளங்கும், விளக்கம் பெறும், நிலையுறும்,
இதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிற தியானம். பண்ணுங்கோ தனியான இடத்துல, கண்களை மூடிக்கொண்டு, தலையை மாத்திரம் சாய்க்காமல், முதுகெல்லாம் சாய்ச்சிட்டு உட்காந்துக்கலாம், கால்களை மடக்கி கொண்டு முடிஞ்ச வரைக்கும், இல்லாட்டி சேரில் உட்காந்துட்டு சௌகரியமாக உட்காந்துக்கோங்க. எப்பயாவது சேஞ்ச் பண்ணணும்னா கூட மனசால் நினச்சிட்டு கால் முட்டி வலிச்சதுன்னா பார்த்துட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துங்கோ. எல்லாம் கவனம் வந்து சூக்ஷம சரீரத்திலையும் இருக்கணும். சூக்ஷம சரீரம் இதுலேயும் ஈடுபடக்கூடாது. எண்ணத்திலேயோ திட்டமிடுதல்கள்லையோ விரும்புதல்களையோ வெறுத்தல்கள்லையோ எதுலேயுமே, எதிர்பார்ப்புகளையும் எதுலேயுமே ஈடுபடக்கூடாது. இதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிறது. அரை மணி நேரம் பண்ணுங்கோ. கண்களை திறக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நானே உங்களுக்கு கொடுக்குறேன்.
கண்களை மூடியே வச்சுக்கோங்க. நிர்மலமான புத்தியிலேயே ஆன்ம பொருள் துளங்கும். இதுதான் நீங்க இப்ப பண்ண தியானம். நீங்க எப்பெல்லாம் வந்து எண்ணங்கள்லேருந்து எண்ணங்களை போட்டது போட்டபடி நிறுத்தினீர்களோ, நிறுத்த வைக்கப்பட்டதோ, அந்த தருணங்கள் அந்த ஸ்தலங்கள் எல்லாமுமே ஆன்ம தருணங்கள், ஆன்ம நிலைகள், ஆன்மஸ்தலங்கள். ஆன்மஸ்தலங்கள்னால் என்ன? உண்மையான அறிவு ஸ்தலங்கள், பேருணர்வனுடைய இருப்பு ஸ்தலங்கள், உண்மையுணர்வனுடைய தன்மை, இதெல்லாம் தான் அங்கே தொலைங்கிட்டு. அது வந்து எங்கே போய் அந்த சாரம் போய் உங்ககிட்ட நிலை கொள்ளும் தங்கும்னு பார்த்தீங்கன்னா புத்தியில் தான் அது மாறும். புத்தி தான் வந்து ஈவன் மரண காலத்தில் கூட வந்து ஆன்ம பொருளில் நிற்கிறதுக்கும் விவகாரத்தில் விஷயங்களில் ஈடுபடுற மனத்துக்கும் அந்த வேறுபாட்டை காமிக்கிறது கூட இந்த மாதிரி பண்ண இந்த தியானங்கள் தான். இதுதான் நீங்கள் இப்போ பண்ணது. நிர்மலமான புத்தியாக உங்கள் புத்தியை ஆக்கியிருக்கீங்க. இந்த நிர்மலமான புத்தின்றது வந்து ஒரு சாதாரண குதிரையை ரேஸ் குதிரையா, பந்தய குதிரையா மாத்தினே தன்மை நடந்த மாதிரி இதே புத்தி மூலமா தான் நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய எல்லா அலுவல்களையும் பண்ண போவீங்க. ஆன்ம பொருளுக்கு பண்றதுன்றது கிட்டத்தட்ட ரேஸுக்கு ரெடி ஆற மாதிரி, பிறப்பிறப்பே என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுக்கே நீங்க தயாரானப்போ அதுவே உங்ககிட்ட சித்திச்சிருக்கிறப்போ இங்க அன்றாட அலுவல்கள்லாம் அற்புதமா உங்க மூலமா நடந்தேறும். எல்லாத்துலேயும் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கிற அளவுக்கு வந்து இங்கே இருக்கும். எல்லாத்துலேயும் எல்லா விதமான மங்களமான சத்குணங்கள் அனைத்தும் அங்கே லபிக்கும், கிடைக்கும், அடைய பெறுவீர்கள். இதுதான் அங்கே நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பண்ண இதை நீங்களா ஏதோ எண்ண ஓட்டங்களை போட்டு அதை வந்து மார்க்கிங் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் அடிக்கடி வந்து இந்த மாதிரி தியானத்துக்கு ஆட்பட்டு ப்ரிஃபரபிளி எம்டி ஸ்டமக்கில் இல்லாட்டி ஹாஃப் ஃபில்டு ஸ்டமக்கில் பண்ணுங்க. எத்தனை தடவை வேணால் பண்ணலாம், நீங்கள் பண்ணிகிட்டே இருங்கோ. இது மூலமாக தான் இது மூலமாக தானாகவே இன்சைட்டுன்னு சொல்லப்படுற தெளிவு, உள் விளக்கங்கள் வந்து தானாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளுணர்வு நன்றாக கூடும். எல்லா செயல்கள்லையும் உள்ளுணர்வு கூடித்தன்னா அந்த உள்ளுணர்வு சொல்றது பொய்யாவே இருக்காது. இதெல்லாமும் வந்து பெருகும். சூக்ஷம சரீரத்தைன்னு சொல்லப்படுற இந்த மனம்தான் உங்க உடல்லையும் உடலாகவும் இருக்கு, உலகமாகவும் இருக்கு, வெளியில இருக்கிற உலகமாகவும் இருக்கு, புலன்களாகவும் உலகமாகவும் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட இடத்திலேயே நம்ம வந்து இப்போ வந்து தீவிரமா அதை ஆராய்ச்சி செய்கிறோம், விசாரிக்கிறோம், தியானமும் பண்றோம். இதுக்கும் மேலே வந்து வேற வழிமுறைகளே கிடையாது. உடலுக்கு வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுக்க வேண்டியது, அது தனி ஏரியா. உடல் ஆரோக்கியமான உடலாகவும் நல்ல பிராணாயாமமும் உடற்பயிற்சியும் செய்கிற தன்மையும் வச்சுருக்கிறதுன்றது தனி ஏரியா. இது வந்து உள்ளே வந்து இன்னும் உண்மையான பர்பஸ், லைஃப்னோட பர்பஸ் வந்து உண்மையில் இந்த சாஃப்ட்வேர் என்ன, இது யார், பிறப்புன்றது என்ன, பிறந்திருக்கிறவன் எவன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த சத்சங்கத்தையும் இந்த தியானத்தையும் நிர்மலமான புத்தியிலேயே ஆன்மா பிரகாசிக்கும் அப்படின்ற தலைப்பில் நடந்த இந்த சத்சங்கத்தையும் இந்த தியானத்தையும் தவறாமல் நிறைய முறை செய்யுங்கள். அடுத்த சத்சங்கம் தியானத்தில் நம்ம